அன்பாக இந்த நாளிலும் கூட இந்த ஹார்மோனிக் ஸ்னிப்பட்ஸ் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளும் கூட நான் உங்களுக்கு முன்பாக இந்த ஹார்மோனிக் அவளை போடக்கூடிய பாட்டானது, நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன், என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூர்ணமாய் அடைந்தேன், மா தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், ஏசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். இந்த பாடலை நான் உங்களுக்கு முன்பாக போடும் முன்னாக ஒரு சில காரியங்களை இயேசுவின் ரத்தத்தை குறித்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். லூக்கா தினசு விசேஷத்திலே 22:44 ஆண்டவராகிய இயேசு கெத்செமனே தோட்டத்தில் சென்று ஜெபித்த போது நடந்த காரியத்தை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. விஞ்ஞான அளவிலே பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் அதிகமாக நெருக்கப்படும் பொழுது வேர்வையில் உள்ள வேர்வையானது இரத்தமாக மாறுமா? வேர்வை சுரப்பிகள் இருக்கிறது, ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கிறது, அதில் வரக்கூடிய இரத்த நாளங்கள் உடைந்து அது இரத்தமாக கொட்ட ஆரம்பிக்குமா? இன்னொரு ஆழமான காரியத்தை பார்க்கலாம். நம்முடைய கண்கள் இருக்கக்கூடிய லாக்ரிமல் கிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய கண்ணீர் சுரப்பிகளானது மாடிஃபைட் ஸ்வெட் கிளான்ஸ் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வையானது இரத்த துளிகளாக விழுந்தது, அவருடைய கண்ணீரும் இரத்தமாக வந்ததாக விஞ்ஞான அளவிலே சொல்ல முடியும். இந்த குறிப்பிட்ட பாடலிலே மா தூய உதரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக மிகுந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். பைபிளிலே பார்க்கும் பொழுது மத்தேயுவின் சுவிசேஷம் 26 28-29 பார்க்கும் பொழுது இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த இரத்தமானது பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய இரத்தம். அடுத்ததாக இந்த இரத்தமானது இயேசு வண்டை பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரும்படி நமக்கு வழி நடத்தக்கூடிய இரத்தமாக இருக்கிறது. எபேசியர் கிரந்தம் 2:13 பார்க்கும் பொழுது முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். 3வதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு இரத்தமானது சுத்திகரிக்கிறது, ஊழியத்திற்காக நம்மை பரிசுத்தமாக்குகிறது. எபிரேயருக்கு நிருபம் 9:13-14 பார்க்கும் பொழுது நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவோட இரத்தம் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியர் சித்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ஆண்டவராய் இரத்தமானது இயேசுவுக்குள் நாம் ஜீவிக்கும்படி அவருக்குள் வாழ்க்கையை நடத்தும்படி உதவி செய்கிறது. யோவான் 6:56-57 பார்க்கும் பொழுது என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவன் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் இயேசு இரத்தத்தின் மூலமாக இயேசுவுக்குள் நிலைத்திருக்க முடியும். அடுத்ததாக இயேசு இரத்தமானது விசுவாசிகளுடன் நாம் ஐக்கியப்படும்படியாக உதவி செய்யக்கூடிய அளவிலே காணப்படுகிறது. 1 யோவான் 6:7 பார்க்கும் பொழுது நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்குள்ளா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லக்குள்ளாக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெளிச்சத்துக்குள் இருக்கும் பொழுது மாத்திரமே இயேசுவின் ரத்தம் கிரியை செய்கிறது. ஆகவே விசுவாசிகளாக சபையின் அளவிலே இயேசுவின் ஒளிக்குள்ளாக காணப்படும் பொழுது இயேசுவின் ரத்தமானது கிரியை செய்கிறது. அடுத்ததாக இயேசுவின் ரத்தமானது சமாதானத்தை உண்டு பண்ணும் ரத்தம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 20:22 பார்க்கும் பொழுது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புறமாக்கி கொள்ளும்படியாக அவருக்கு பிரியமாயிற்று. ஆகவே இயேசுவின் இரத்தமானது சமாதானத்தை உண்டு பண்ணும் இரத்தம், ஒப்புரமாக்கக்கூடிய இரத்தம் என்பதாக காணலாம். ஆண்டவராகிய இரத்தமானது ஜெபிக்கக்கூடிய இரத்தம், நமக்காக மன்றாட்டு ஜபத்தை ஏறெடுக்கக்கூடிய இரத்தம். எபிரேயர் 12:24 பார்க்கும் பொழுது இயேசுவின் இரத்தம் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தம். ஆண்டவராக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற பொழுது அவருடைய இரத்தத்தோடு அவர் பிதாவுக்கு முன்பாக செல்லுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய அளவிலே காணப்படுகிறார். ஆகவே ஆபேலின் இரத்தம் நீதிக்காக தாகத்தோடு கேட்டு அது காய்ந்து போய் சுவரி போய் கெட்டு போயிட்டு அது கீழாக காய்ந்து போயிட்டு, இயேசுன்றத்தும் அப்படி அல்ல.
அது உயிருள்ள இரத்தமாக இப்பொழுதும் நமக்காக பிதாவினிடத்திலே விண்ணப்பம் செய்யக்கூடிய அளவிலே அந்த இரத்தம் காணப்படுகிறது. அடுத்ததாக பிசாசின் தாக்குதல்கள், இவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக நமக்கு உதவி செய்வது இயேசுன் இரத்தமாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:16 மரணம் நேரிடதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் உண்மையான விசுவாசிகள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை மேற்கொண்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சாட்சி தெளிவாக இருக்குமானால் இயேசுன் இரத்தமானது நமக்கு மேற்கொள்ளும்படியாக, பிசாசின் தாக்குதல்களை மேற்கொள்ளும்படியாக உதவி செய்யக்கூடிய அளவிலே காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த இரத்தத்தை நாம் எங்கு கண்டுகொள்ள முடியும்? ஆண்டவராகிய இரத்தமானது ஆபல் இரத்தத்தை போல காய்ந்து போய் செத்து போன இரத்தம் அல்ல. இயேசு இரத்தமானது தேவனுடைய வார்த்தையிலே காணப்படுகிறது. தேவாவின் உதவியோடு தேவனுடைய வார்த்தை தியானிப்போமானால் இயேசு இரத்தமானது அதில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இரத்தத்திலே துவைக்கப்பட்டதாக நாம் வேதத்திலே காண முடியும். ஆகவே அன்பனவர்களே, இந்த அழகான பாடலை நான் இந்த ஹார்மோனிக்கலை போடும்படியாக விரும்புகிறேன். இயேசு இரத்தத்தின் மூலமாக நாம் இந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். டைனமிக்ஸ் ஆஃப் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசு இரத்தத்தின் ஆழமான பரிமாணங்களை குறித்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொன்னேன். இந்த நேரத்திலும் கூட இந்த பாடலை உங்களுக்காக நான் பாடும்படியாக விரும்புகிறேன். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகம் செல்ல வேண்டி வரும்பொழுது இயேசுன் அன்பின் பிரவாகம் அவருடைய இரத்தத்தின் மூலமாக தேவாவின் உதவியோடு நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அளவிலே இருக்கிறது. ஆகவே நான் ஒருபோதும் இதை மறந்து விடவே கூடாது. நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். நீங்கள் இயேசுன் அன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்க்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அன்பாலே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு இரத்தத்தை குறித்து ஒருபோதும் மறக்க கூடாது. நாம் இந்த நாளிலே ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டுமானால் அவர் இரத்தம் அன்றி வேறு யாதொரு வழியுமே கிடையாது. பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படி, பரிசுத்தமாகும்படி, ஊழியத்துக்காக நாம் உபயோகப்படுத்தும்படியாக ஆயத்தமாக்குவது இயேசுவின் இரத்தம். அன்னைக்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு காரியத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஆந்திராவிலே ஒரு கட்டடம் கட்டி கொண்டிருந்தார். அந்த நாட்களில் சிமெண்ட் உபயோகப்படுத்துவது கிடையாது. சுண்ணாம்பு மணலில் சேர்ந்து அரைத்து அதை கட்டுவார்கள். ஆகவே ஒரு பகுதியிலே ஒரு பெரிய ஒரு ஒரு உயரமாக ஒரு சின்ன ஒரு குண்டை போல அதிகமாக தீயிலே நீட்டப்பட்ட சுண்ணாம்பு அதில் போடப்பட்டிருந்தது. ஒரு சிறு பையன் அந்த பகுதியிலே இந்த கட்டடம் கட்டக்கூடிய இடத்துல வந்து அந்த சுண்ணாம்பானது ஒரு பெரிய குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் மணல் என்பதாக நினைத்து அதில் பல்டி அடித்து விளையாட ஆரம்பித்தான். கண்களுக்குள்ளாக இந்த சுண்ணாம்பு போக கண்ணீரோடு கூட சேர்ந்து அது எரிய ஆரம்பித்தது. பயங்கரமாக எரிய ஆரம்பித்தது. அவன் அதிகமாக அழ ஆரம்பித்தான். அவனுடைய அம்மா ஓடி வந்தார்கள், மற்ற அனைவரும் ஓடி வந்தார்கள். அந்த கிராமத்தோடு ஒரு மருத்துவர், ஒரு கண்ட்ரி டாக்டர், அவரும் வருகிறார். வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் என்றால், கண்ணில் இந்த ஒரு சூழ்நிலை வந்தபோது சுண்ணாம்பு விழுந்த பொழுது தண்ணீர் ஊற்றினால் அதிகமாக எரிய ஆரம்பிக்கும், தேவையானது இரத்தம் என்பதாக சொன்னார். தேவையான இரத்தம் என்பதாக சொன்னார். ஒரு
கோழியை பிடித்து அவனுடைய ரத்தத்தை எடுத்து ஊற்றலாம் என்று சொன்னால் கோழி கிடைக்கவில்லை. இந்த பையனுடைய தாயார் ஓடி வந்து சொன்னார்கள், என் விரலை அறுத்து ரத்தத்தை ஊற்றுங்கள். தன் மகனுக்காக விரலை அறுத்து ரத்தத்தை ஊற்ற ஆரம்பித்தார்கள். கண்ணிலே ரத்தமானது ஊற்ற ஆரம்பிக்கும் பொழுது கண் சுகமாகிறது, அவனுடைய வேதனை நீங்குகிறது. தாய் சொல்லுகிறாள், மகனே எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எவ்வளவு வேண்டுமானால் ரத்தத்தை தருகிறேன் என்று சொன்னாள். அன்பானவர்களே, ஒரு தாயின் அன்பு அது. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மை நேசித்து நமக்காக யாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அன்பார்களை நாம் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசன் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசன் ரத்தத்தினாலே ஊழியத்திற்கு ஆயத்தமாக முடியும். பிசாசை மேற்கொள்ளும் இயேசுவின் ரத்தத்தினாலே. ஆகவே நீங்கள் அனைவரும் இயேசுவின் ரத்தத்தை கனம் பண்ணி அதை உள்வாங்கிக் கொண்டு தேவனோட வார்த்தையின் மூலமாக இயேசன் ரத்தத்தின் வல்லமை பெற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்கும்படி தேவன் உதவி செய்வாராக.